ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ஈஸியாக செய்கிற மாதிரியான தக்காளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிக்கும், அதே மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த தக்காளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுடர் அரைக்கணும். அதுக்காக மசாலா சாமான்கள்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இதோடவே பார்த்தீங்கன்னா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கூடவே 6-7 மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து அதிகமாக சேர்த்துட வேணாம், கொஞ்சமாக போடுறப்ப அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து தீயை ஒரு மிதமாக வச்சு, இதை பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம், கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் முன்னாடியே போட்டு வறுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக செவந்துடும். அப்போ அந்த கருகின டேஸ்ட் வந்து அந்த குழம்பே கடுத்த மாதிரி ஆக்கிடும். இதுவும் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு இருக்கிறப்ப எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கல அப்படின்னா கொஞ்சமாக சீரகம் போட்டு கூட நீங்கள் தாளிச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா, பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பொடியாக கட் பண்ணது 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இதில் நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் கிடச்சா கூட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுட்டு, இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இது இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா, இந்த குழம்புக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக அது காரத்துக்கு பாதி அளவு 4 பச்சை மிளகாவை கீறி போட்டு இதிலையே வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீடியம் சைஸில் உள்ள தக்காளி 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். இது இதே மாதிரி கட் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3.5-4 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் இருக்கும். இதில் வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு, அந்த காம்பு பகுதியும் கெட்டியாக உள்ள பக்கம் இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்துட்டு இந்த குழம்புல சேர்த்திங்க அப்படின்னா, அந்த குழம்பு நல்லா சாஃப்டான டெக்ஸ்சரில் உங்களுக்கு கிடைக்கும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா, இந்த குழம்புக்கு தேவையான அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி நீங்கள் சேர்க்குறப்ப சீக்கிரமாகவே இந்த தக்காளி நல்லா குழஞ்சி உங்களுக்கு வந்துடும். இது பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு பொடியும் இல்லாத பட்சத்தில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து போட்டிருக்கிற சாம்பார் பொடியிலே மஞ்சள் தூளும் போட்டிருக்கிறேன், அதனால் நான் வந்து மஞ்சள் தூள் இதில் சேர்க்கலை. நீங்கள் வந்து உங்கள் சாம்பார் பொடியிலையோ குழம்பு பொடியிலையோ இல்லை அப்படின்னா 1/8 டீஸ்பூன் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு குழஞ்சு வரணும். நல்ல ஒரு மிதமான தீயிலையே தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4-4.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில். இப்போ சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த டைம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை முழுசாகவே இதில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இந்த பொடி சேர்க்குறப்ப வாசனையும் நல்லாயிருக்கும், கூடவே பார்த்தீங்கன்னா குழம்பு உங்களுக்கு நல்லா திக்காகி காட்டும்.
போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து இன்னொரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் தீயில் கொதிக்கணும். கொதித்தோன்னே கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை போட்டுட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் போல் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது போடுறப்ப உங்களுக்கு அந்த தக்காளியோட புளிப்பு அந்த காரம் எல்லாத்தையுமே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி காட்டும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதோட கன்சிஸ்டன்சி இட்லி தோசைக்கு இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ஆப்பத்துக்கெலாம் ஊற்றி சாப்பிட்லாம். உங்களுக்கு நீங்கள் வந்து சப்பாத்திக்கு சாப்பிட போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த தக்காளி குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.